கடந்த 10/4/2023 அன்று உச்சநீதிமன்றமானது ஸ்டெர்லைட் ஆலைக்கு 3 இடைக்கால வழிகாட்டுதலை தெரிவித்துள்ளது. அந்த இடைக்கால வழிகாட்டுதல் என்னன்னா, ஒன்று வந்து ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள சிப்சத்தை வெளியேற்றுவதற்கு, ரெண்டாவது கிரீன்லாண்ட் என்று சொல்லக்கூடிய பசுமை மரம் செடி கொடிகள் பராமரிப்பதற்கும், பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு என்று சொல்லக்கூடிய செக்யூர் லேண்டு பில்லிங் இதை வந்து பாதுகாப்பதற்கும், ஆக மொத்தம் 3 வந்து நடவடிக்கைகளை சரி பண்ணுறதுக்காக ஸ்டெர்லைட் ஆனது இடைக்கால வலியுறுத்தலை வழிகாட்டி இருக்குது. ஆனால் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை வந்து வழிமுறைப்படுத்துறதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. அதை வந்து வழிமுறைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸ்டெர்லைட் ஆலையானது மக்களோட, ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள 21 கிராம மக்களோட உரிமை. இதில் வந்து நித்யானந்த் ஜெயராம்ங்கிறவங்க வந்து அவர் சென்னையில் இருக்கார், அவங்களுக்கு இங்கேயும் என்ன உரிமை இருக்குது? இந்த கிராம மக்களை, 21 கிராம மக்களே ஸ்டெர்லைட் வேணுங்கிறாங்க. அதனால் வாழ்வாதாரத்தை மெயினாக காரணம் காட்டி அதுக்காக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த இடைக்கால 3 வலியுறுத்தலையும் செயல்முறைப்படுத்தணும்னு வேண்டிக்கிறோம்.